பிராமணர் சித்தர் தவராஜ யோகி சஞ்சீவி ராஜா சுவாமிகள் அவருடைய பொற்பாத கமலங்களை பணிந்து உலகமெங்கும் வாழக்கூடிய நமது குருநாதரின் நெஞ்சில் நீங்கா இடம்பெற்ற அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் அடியேனின் நன்றி கடந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நாளைய தினம் 24/5/2019 வெள்ளிக்கிழமை ஆதிக்க விடியல் நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பாக அடியார் பெருமக்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் ஒரு செய்தி பகிர்கின்றேன். இந்நிகழ்ச்சி மாபெரும் வெற்றியில் சென்று கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு முக்கியமான காரணம் சுவாமியுடைய அன்பிற்கு பாத்திரமான அடியார் உங்களாலில் மட்டுமே. கேட்கலாம் சில பேர் என்னங்க உங்களுடைய வீடியோவை ஒரு 2000 பேர் தான் பாக்குறாங்க, ஆனால் வெற்றின்னு சொல்றீங்களே, அது எப்படிங்க சாத்தியம் சொல்லலாம்? ஆனால் 2000 பேர் பார்ப்பது பெரிதல்ல. அந்த கடந்து வந்த இந்த 20 நாட்களாக நீங்க பார்த்துருக்கலாம் அந்த வீடியோ எல்லாம். குறிப்பாக இளைஞர்கள் அனைவருமே இந்த நிகழ்ச்சியை பார்க்கறாங்க. இந்த நிகழ்ச்சியில சொல்லக்கூடிய நிகழ்ச்சி கண்டிப்பா நடக்குதுங்க, நான் கண்டிப்பா அதுக்கப்புறம் நான் அதுக்கேற்ற மாதிரி சரி பண்ணிப்பேன்னு சில பேர் கேட்கறாங்க. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இல்லைங்க நீங்க குறிப்பிட்ட நீங்க சொல்ற ஒரு விஷயம் நடக்குது அப்படின்றாங்கன்னா, இது வந்து எல்லாருடைய புகழும் நம்ம குருநாதருக்கு தான். இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் நாளைய தினம் பாதிக்கப்பட்ட ராசிக்காரர்கள் நாளை என்னவெல்லாம் செய்யக்கூடாது என்பதை குறிப்பாக சொல்லக்கூடிய நிகழ்ச்சி தான் ஆதிக்க விடியல். அப்பேற்பட்ட நிகழ்ச்சியே இன்னும் ஒரு விதமான நாங்கள் எதிர்பார்ப்பு இல்லாத பண்ற நிகழ்ச்சி இது. எதிர்பார்த்து பண்றாங்கன்னா உங்களுக்கு எதனா ஒரு சஸ்பென்ஸா எடுத்து போலாம், ஒரு கதையோட எடுத்து போலாம், ஆனால் அப்படி கிடையாது. நமக்கு தேவை நமது அடியாறு பெருமக்கள் பிரச்சனைகள் இருந்து விடுபடணும், அதுக்கு எப்படி இருந்தா சரி போகணும், அதுக்கான சொல்யூஷன் சொல்ற நிகழ்ச்சி தான் அது. அப்பேற்பட்ட நிகழ்ச்சியில நாளைய தினம் எந்த ராசிக்காரர்கள்லாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பார்ப்போம் நமது குருநாதரின் ஆசியோடு. மிதுனம், கடகம், சிம்மம், கும்பம் ஆகிய ராசிக்காரர்கள் எல்லாம் நாளைய தினம் எப்படி இருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் பார்ப்போம். மிதுன ராசிக்காரர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும். புதிய முயற்சி என்றால் என்னங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வேலைக்காக நீங்க போய் யாருக்கெல்லாம் பரிந்துரை கேட்பதோ, ஒரு நில சம்பந்தமா போயிட்டு ஆலோசனை செய்வதோ, குழந்தைகளுடைய கல்வி சம்பந்தமா போய் ஒரு அலுவலரை பார்க்கறதோ, உங்களுடைய உயர் அதிகாரியை பார்க்கறதோ போன்ற நிகழ்ச்சியை நாளை தவிர்த்து விடுங்கள். உங்களுடைய வயிற்று உபாதைகளால் உங்களுக்கு தொந்தரவு ஏற்பட்டால் தயவு செய்து மருத்துவமனையை நாடுங்கள். ஏங்க இது சாதாரணமாக வெய்ய நாள் தானுங்களே, வயிற்றுவலி எல்லாருக்குமே வரும்னு சொல்லலாம், ஆனால் ஒரு இது ஒரு நோய் சம்பந்தமான எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம சொல்ல முடியாது. இது சின்னதாக ஆரம்பிக்கும், அது பெருசாக ஆகும். அதனால் நாளைய தினம் வயிற்று உபாதை ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவரையோ மருத்துவமனையோ நாடுங்கள். அது மட்டுமின்றி விரோதிகளிடம் கவனமாக இருங்கள். ஏங்க சும்மா விரோதி பார்த்து பயட பயணம் எங்கெல்லாம் வீரமே இல்லைங்களாங்கன்னு நீங்க கேட்கலாம், எல்லாருமே வீரம் தான் இல்லைன்னு சொல்ல, நாளைய தினம் அவர்களுடைய கை ஓங்கி இருக்கும். அதனால தான் வந்து கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருப்பது நல்லது. வீண் பேச்சு பேசாதீர்கள். நீங்கள் எதனா ஒன்று பேசவே அது பெரிய விஷயத்தில் முடியும், ஆனால் நாளைய தினம் விரோதிகளை கவனமாக இருங்கள், வீண் பேச்சு பேசுவது தவிர்ப்பது நல்லது. மிக முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால், நீங்கள் எந்த ஒரு வாக்குறுதியும் நாளைக்கு அளிக்காதீர்கள். ஏன்னா நான் இந்த விஷயத்தை முடிச்சு தரேன், நீங்கள் வாங்கன்னு சொன்னீங்கன்னா அது வந்து தோல்வியே தழுவோம். நாளை மறுநாள் நீங்கள் போய் பேசுங்க, அது பெரிய வெற்றியை தரும். வாகனம், இயந்திரம், ஆயுதம் போன்ற ஒரு முக்கிய பொருட்களை வச்சு தொழில் செய்பவர்கள் நாளை கவனமாக இருங்க, அது நல்லது. கடகராசிக்காரர்கள் நாளை எப்படி இருக்க வேண்டும் என்றால், மிக முக்கியமாக கவனியுங்கள், நாளை தினம் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம், வாக்குவாதம் ஏற்படலாம், சண்டைகள் ஏற்படலாம். சரிங்க, எல்லாம் சொல்லிக்கினே என்னதாங்க பண்ணணும். நாளைய தினம் நீங்கள் இருவருமே அமைதியா இருப்பது நல்லது. பெண்கள் நீங்கள் பேச்சை கொஞ்சம் குறைத்துக் கொள்வது நல்லது. நான் ஏன் இதை நீங்கள் குறிப்பாக சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, வீண் பழிக்கு தள்ளப்படுவீர்கள். உங்கள் கணவனையை கூட நாளைய தினம் சொல்லலாம், ஏங்க நான் ஒன்று சொன்னங்க அவன் கேட்க மாட்டேன்றாங்கன்னு சொல்லலாம். ஆகையினால நாளைய தினம் பெண்கள் வந்து உங்களுடைய பேச்சை தவிர்ப்பது மிகவும் நல்லது. கடகராசிக்காரர்கள் நாளைய தினம் உங்கள் கையால் யாருக்கும் பொருளையோ அல்லது எந்த ஒரு பணத்தையோ நாளை நீங்கள் வழங்காதீர்கள், அது நல்லதில் போய் முடியாது. சிம்ம ராசிக்காரர்கள் நாளைய தினம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், உங்கள் மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள், எந்த ஒரு பிரச்சனையும் ஈடுபடாதீர்கள். சொல்லும்போது எங்கே கூட கொஞ்சம் சங்கடமா இருக்குது, ஏன்னா நான் அமைதியாக இருக்க மாட்டேன், நானும் சிம்மராசி தான். ஆகையினால் நாளை ஒரு நாள் நீங்கள் அமைதியாக இருப்பது நல்லது.
அது மட்டுமின்றி யாருக்கும் அறிவுரை சொல்லாதீர்கள். அறிவுரை சொல்வது இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு வழக்கமாக இருக்கும், அது ஒரு ஆறுதலாக கூட இருக்கும். ஆனால் நீங்கன்னா நான் எனக்கு ஆறுதல் சொல்றது, நான் என்ன கேட்கறதுன்ற ஒரு பிரச்சனையில் போய் முடியும். ஆகினால் நாளைக்கு யாருக்கும் ஆறுதலாகவோ அதாவது அட்வைஸ் யாருக்கும் நாளை பண்ணாதீர்கள். உடனிருப்போரிடமோ உறவினர்களிடமோ நாளை தினம் கவனமாக இருங்கள். குறிப்பாக உங்களை பற்றி உயர்வாக பேசுபவரிடம் ஒரு படி தள்ளி இருங்கள். ஏனென்றால் உயர்வடைவது ஒரு விதம் என்றால் உங்களை உயர்வாக பேசி பின்தள்வது ஒரு விதம். ஆகையினால் நாளைய தினம் கவனமாக இருங்கள். உடல் உபாதை ஏற்பட்டால் அதை கொஞ்சம் கவனமாக பாருங்க. உங்களுக்கு மனபயம் என்பது சிறிதளவும் தேவை கிடையாது. நாளைய தினம் தைரியமா இருங்க, எந்த ஒரு எதையும் கண்டு பயப்படாதீங்க. நாளைய தினம் கும்பராசிக்காரர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் மாற்று மருத்துவ சிகிச்சை நாளைய தினம் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். நாளைய மறுநாள் நீங்கள் மருத்துவரை மாத்துறதோ இல்லை மாத்திரையை புதிய மாத்திரையை உட்கொள்வதோ நாளை மறுநாள் வச்சுக்கங்க. மாற்று மருத்துவ சிகிச்சை நாளை நல்லதல்ல. தாய் மனைவி பெண் பிள்ளைகள் மீது நாளை தினம் கவனமாக இருங்கள். ஏனென்றால் எல்லாருமே நம்ம ரெகுலராக சொல்றது தான், கவனமாக தான் இருப்போம். நாளை தினம் ஒரு படி மேலே பார்த்துக்குங்களேன். நாளை நீங்கள் நினைத்த காரியம் தள்ளி போக வாய்ப்பு உண்டு. எதிர்பார்ப்பினால் மனக்கசப்பு ஏற்படலாம். நீங்கள் ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து நிற்பீங்க, அது போய் கொஞ்சம் ஒரு சங்கடத்தில் முடியும். அதை கண்டு நீங்கள் வருத்தப்படாதீங்க. நாளை மறுநாள் அது வெற்றியே தரும். மீண்டும் நாளைய தினம் எந்த ராசிக்காரர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பார்ப்போம். ஆதிக்க விடியலில் நமது குருநாதர் ராசியோடு நல்ல கருத்துக்களை உங்களிடத்திலே பகிர்வது உங்களின் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.